வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்கிட்டா சேனல் நம்ம சமீப காலமாக வந்து இரண்டு வெறுப்புகளுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் ஏன்னா ப்ரெசண்டன்ஸில் இதை நம்ம பார்க்கல பாசன்ஸ் வந்துவிட்டோம் பாசென்ஸெலாம் இன்னும் சொல்லப்போனால் சில கேள்விகள் கூட உரையாடலாம் அமைச்சிட்டோம் ஆகையினால் அந்த வேறுபாடுகளை நம்ம கவனித்து பார்த்தாகணும் அத அதாவது எப்படின்னா கலந்து எல்லாத்தையுமே இருக்கோம் இப்போ சரிங்களா ஃபஸ்ட்டு வேறுபாடு பார்த்தது வந்து ஸ்பீக்குக்கும் டாக்குக்கும் ஞாபகம் இருக்குங்களா சரி ரெண்டாவது ரொம்ப ரீசண்டாக பார்த்தது பைக்கும் பர்ச்சேஸுக்கும் இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சாச்சுங்க ஆனால் இப்போ பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சே அண்ட் டெல் ரெண்டுமே வந்து ஒரே வார்த்தையை கொண்டு தாங்க சொன்னால் பேச்சு அல்லது சொல் அந்த மாதிரியான பொருள் கொண்டு தான் அது நமக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது எல்லாருக்கும் அது பொருள் தெரியும் எங்கே எதை பயன்படுத்துறது அதுதான் இங்கே வந்து ப்ராப்ளமே இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு செய்தியை ஒருவர் பேசுகிறார் அது அப்படியே வந்து நீங்கள் சொல்கிறீங்க அவன் சொன்னால் நான் அங்கே போவேன்னு இப்படி வச்சுக்கோ அவள் சொன்னாள் அவள் சொன்னதை அப்படியே சொல்கிறீங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சுச்சுவேஷனை உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் எல்லாம் பார்ட்டியில் இருக்கிறீங்க அவன் உங்கள் ஃப்ரெண்டு அங்கே அங்கே இருக்கு உங்கள் ஃப்ரெண்டு அவங்க கேர்ள் ஒரு பொம்பளை பிள்ளை அது சரிங்களா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இதாக யோசனையாக இருக்குது பொம்பளை பிள்ளை நீங்கள் ஆனால் வந்து சகஜமாக பேசுகிறது இப்போ இல்லை ஆனால் கவனிச்சிகிட்ருக்குறீங்க வீட்டுக்கு கிளம்பணுமே அந்த பிள்ளை சாமி என்னடா என்னடாது அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அவன் அந்த அவங்கள்ட்ட நெருங்கி பேசக்கூடிய ஒருத்தவங்க சொல்கிறான் நான் வந்து பைக்கில் வந்து விடுவானோ இல்லை இல்லை நான் வீட்டுக்கு போயிடுவேன் நான் எனக்கு வீட்டுக்கு போக தெரியுங்கிற மாதிரி அவன் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்கிறான் இப்போ இதை கேட்டுட்டு நீங்கள் வந்து இன்னொரு இடத்துல இந்த செய்தியை சொல்கிறீங்க ஏன்டா நீ கொண்டு போய் விட வேண்டியது நடான்னு கேட்கும்போது இல்லடா அவள் என்ன தெரியுமா சொன்னான் நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னான் அப்போ நானுங்கிறப்ப அந்த இடத்துல நீங்களா இல்லை அவங்க அந்த பொண்ணு இதுக்கு பேர் வந்து டேரக்ட் ஸ்பீச் ஒருவர் சொன்ன செய்தியை அப்படியே வந்து சொல்வது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் டவுன் சரிங்களா டேரக்ட் ஸ்பீச் அதை வந்து அப்படியே வந்து அவள் சொன்னால் நான் வீட்டிற்கு செல்வேன் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் பேர் வந்து வினோத்துங்கிறவர் நீங்கள் தான் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு பேர் வந்து கிரிஜா சரிங்களா இன்னொரு ஃப்ரெண்டு அவன்கிட்ட கேட்டவன் பேர் சுரேஷு சுரேஷுக்கு அவன் கிரிஜாட்ட கேட்குறான் நான் வந்து விடுவா இல்லை நான் போய்க்கிறேன்னு சொல்கிறான் இப்போ நீங்கள் வினோத்தாயிருக்கிற நீங்கள் வந்து இன்னொரு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ட வந்து கேட்கும்போது அவன் சொல்கிறான் ஏடா பேச வேண்டியதுனடா கொள்ள வேண்டியதுனடா நீ கேட்க கேட்டால் கேட்டு கேட்குறான் அவன் அப்போ நீங்கள் வினோத்துங்கிற நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவன் என்ன திருமாடா சொன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னாடா அப்ப நானுங்கிறப்ப அது வினோத்தையா குறிக்குதே இல்லை அந்த பொண்ணை குறிக்குது கிரிஜாங்கிற பொண்ணை குறிக்குது புரியுங்களா இதுக்கு பேர் வந்து டைரக்ட் ஸ்பீச் ரொம்ப சிம்பிளான விளக்கம் அது ஓகேவா ஆனால் கவனிக்கணும் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் சரி இப்போ நான் அந்த தமிழ் வாக்கியத்தை போடுறேன் அவள் நான் வீட்டிற்கு செல்வேன் என்றாள் அப்படின்னு சொல்லிட்டான் சொன்னு அந்த மாதிரி வேற ஒன்னும் பெரிய வித்தியாசம் இப்போ இந்த இடத்துல நான் ரெண்டுமே வந்து அமைச்சு காட்டுறேன் நல்லா பாருங்க அவள் சொன்னால் வில் கோ ஹோம் ஐ வில் இரண்டுக்குமே அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவள் சொன்னாளுங்கிறது தான் இதுக்கு என்ன அர்த்தம் டென்ஸ்ல வச்சிருக்கேன் ஹோம் இதுக்கு என்ன அர்த்தம் அவள் சொன்னால் நான் வீட்டிற்கு செல்வேன் நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொன்னேன் நான் அவள் சொன்னால் நான் வீட்டிற்கு போய்விடுவேன் என்று புரியுதுங்களா இதில் வாக்கியத்துல எல்லாம் நான் எந்த எதுவும் மாற்றதில்லை ஆனால் இது டோல்டு போடுறதா இல்லை செட்டு போடுறதாங்கிறது தான் கேள்வியே இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன தெரியுங்களா இந்த இடத்துல செட்டு தான் போடணும் தெரிஞ்சுக்கிட்டோமா இது இன் கரெக்ட் எது கரெக்டு செட் தான் கரெக்ட் இப்போ நமக்கு விளங்கிக்கிட்டோமா ஒரு டைரக்ட் ஸ்பீச்சில் ஒருத்தவங்க பேசும்போது நீங்கள் என்னத்தை சொல்லணும் செட்டு சே யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல என்னன்னா ஷெட்டுன்னா சே யூஸ் பண்ணணும் அதுதான் மேட்ரு விளங்கிட்டீங்களா ஆ புரியுதுங்களா ஆ சரி அடுத்தது பாருங்கள் ரொம்ப போகும் போல இருக்கு எனக்கு நான் இன்னைக்கே ஒரு எல்லாத்தையும் எடுத்துடலாம் செய்யலைன்னு பார்த்தேன் பார்ப்போம் முயற்சி போனோம் சரி ஃபஸ்ட் டைரக்ட் ஸ்பீச்சை பார்த்தோமா ரெண்டாவது இன்டைரக்ட் ஸ்பீச் இன்டெரக்ட் ஸ்பீச்சுங்கிறது அவ சொன்னது அப்படியே நம்ம சொல்றது அதாவது அவ வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னா அவ வீட்டுக்கு போய் நான் வீட்டுக்கு போய்டுவேன் இந்த இடத்துல பாருங்க எப்படி வந்துச்சு நான் வந்துச்சு பாத்தீங்களா அது அந்த மாதிரி வராது இன்டெரக்டா வரும் எப்படின்னா அவ வீட்டுக்கு செல்வேன் என்று சொன்னாள் புரியுதலாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வாக்கியம் வருது தமிழ் வாக்கியம்னா அவள் அதே சென்டென்ஸ் தான் அவள் வீட்டிற்கு செல்வ அவன் மன்னிக்கணும் அவன் வீட்டிற்கு செல்வான் என்று அவள் சொன்னாள் அதாவது அவன் வீட்டுக்கு என்ன அவன் சொன்னான் அதனால நான் கேட்டுட்டு நான் வந்துட்டேன்ப்பா அதனால் அவன் வீட்டுக்கு போயிருப்பான் டே யார் அவன் அவன் நம்ம ஃப்ரெண்டு அவன் ஃபோன் பண்ணியா நீ கேட்குறது இல்லைங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அவங்க ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட என்கொயரி பண்ணுறான் இல்லைப்பா அவன் சொன்னாப்பா அது மாதிரி அவன் வீட்டுக்கு போயிடுவான் நீ ஒன்றும் ஒரி பண்ணாதுங்கிற மாதிரி சொன்னாப்பா இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு வந்து டோல்டு யூஸ் பண்ணுறதா இல்லை ஷெட் யூஸ் பண்ணுறதா இது இன்டைரக்ட் ஸ்பீச் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்களா இந்த இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து எப்படி சென்டென்ஸ் ஃப் ஃப்ரேம் ஆகும் அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம பார்க்கணும் இடேரக்ட் ஸ்பீச் வந்து இந்த வில் கோ ஹோம்ங்கிறது வந்து எப்படி மாறும்னா ஹீ வுட் கோம் ஹீ வில் கோ ஹோம் இதுதான் டைரக்ட் ஸ்பீச் சரிங்களா அவன் வீட்டிற்கு செல்வான்கிறது எப்படி வரும்னா ஹீ வில் கோ ஹோம்னு வரும் பட் இன்டேரக்ட் ஸ்பீச்சில் வந்து இது எப்படி மாறும்னா இதெல்லாம் இது வேறு சப்ஜெக்ட்டுங்க அதனால் சும்மா ஹிண்ட்டு மட்டும் எழுதி போகிறோம் எப்படி மாறும்னா ஹீவுட் கோ ஹோம் இது மெயின் ஃப்ரேமான சென்டென்ஸ் என்று அவள் சொன்னாள்னு சொல்றீங்க பாருங்க இதை தான் நம்ம இப்போ நம்ம எந்த வார்த்தை போடுறது அப்படின்னு யோசிக்கிறோம் ரெண்டுலையுமே போடுவோமா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன் அவள் சொன்னாளா சி டோல்டு ரொம்ப கவனமாக கவனிக்கணும் டக்குன்னு செட்டு தான்னு சொல்லிட்டு போயிடுறது இல்லை இல்லை டோல்டு தான் சொல்லிட்டு கவனிங்க இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு சி டோல்டு தட் ஹீ வுட் கோ ஹோம் அவள் அதாவது அவன் வீட்டிற்கு போவான் செல்வான் என்று அவள் சொன்னாள் கரெக்டா டோல்டுக்கும் அதே மீனிங் தான் அடுத்தது சி செட் தட் ஹீ வுட் கோ ஹோம் சரியா ரைட்டு இதுல எது கரெக்டுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோல்டு இன்கரெக்ட் ஓகே கரெக்ட் வந்து இதுதான் இது செட் தான் கரெக்ட் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் டைரக்ட் ஸ்பீச் மாதிரியே வந்து செட்டு தான் டேரக்ட் ஸ்பீச்சில் செட்டு சொன்ன மாதிரி இன்டைரக்ட்லேயும் செட்டு தானே இல்ல இங்க இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லைண்டா மட்டும்தான் எப்படின்னா என்று அவள் என்னிடம் சொன்னால் அப்படின்னு நீங்க இந்த இந்த இடத்துல இன்டைரக்டா இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு வாக்கியத்தை தரவா இருங்க வாக்கியம் இப்படி இருக்குங்க அவன் வீட்டிற்கு செல்வான் என்று அவள் என்னிடம் சொன்னாள் பொத்தாம் பொதுவா அவன் பொத்தாம் பொதுவாக அவள் சொல்லலப்பா அவள் ஏன்ட்ட சொன்னா அப்படின்னு வந்துச்சுன்னா இதுக்கு பேர் இந்த இடத்துல இருக்கிறது என்னிடம்ங்கிறது வந்து இந்த இடத்துல இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் நீங்கள் அவளுங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து என் இடம்ங்கிறது இப்போ இது என்ன ஆகிடும் இது நமக்கு தெரியும் இந்த இந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம் ஹீ வுட் கோ ஹோம் கரெக்டா அது நமக்கு பிரச்சனை இல்லை அவள் என்னிடம் சொன்னாளுங்கிறப்ப இது எப்படிலாம் வரும்னு கேட்டிங்கன்னா சி டோல்டு மீ சி டோல்டு மீ அவள் என்னிடம் சொன்னால் தானே தட்டு சி மண்ணி ஹீ வுட் கோ ஹோம் வுட்டு would go home, சரிங்களா இது ஒரு பாயிண்ட் இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம் இது கொஞ்சம் home இருந்தா கொலப்புரம் கேளுங்க நான் கேலுங்க ரொம்ப நிதானமாக தான் நடத்திட்டு இருக்கேன் இப்ப இந்த மாதிரி ஒரு indirect ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா இது வராது incorrect

இந்த இதில் நான் வந்து நிப்பார்டேன் டைரக்ட் ஸ்பீச்லையும் இன்டேரக்ட் ஸ்பீச்லையும் சே யூஸ் பண்ணலாம் என்ன பாயிண்ட்டுங்கிறத நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன் டவுட்ஸ் இருந்தால் தயவு செய்து கேளுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு பாயிண்ட்ஸை பார்க்கலாம் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் இருக்குது புரிஞ்சுக்கிறது தான் எல்ல விஷயமே ஓகேவா டவுட்ஸ் இருந்தால் தயவுசெய்து கேளுங்க நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்